ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஜிபி வாட்ஸ்அப் என்றால் என்ன, அதை ஏன் பயன்படுத்துகிறாங்க, அதை பயன்படுத்துகிறது நன்மையா தீமையா என்று பார்க்க போகின்றோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம போடுற வீடியோவோட கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிபி வாட்ஸ்அப் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஜிபி வாட்ஸ்அப் என்பது வாட்ஸ்அப்பினை மோடிஃபை பண்ணின ஒரு ஆப் தான் ஜிபி வாட்ஸ்அப். இது பயன்படுத்த காரணம் வாட்ஸ்அப்பில் உள்ள சில குறைகளை நிவர்த்தி செய்து, அதாவது ஷெடியூலிங் மெசேஜிங் சிஸ்டம். ஷெடியூலிங் மெசேஜிங் சிஸ்டம் இது வந்து ஷெடியூல் பண்ணி மெசேஜ் அனுப்புறதுக்கும் பெரிய அளவிலான ஃபைல்களை சென்ட் பண்ணுறதுக்குமான வசதி இந்த ஆப்பில் காணப்படுது. ஸோ இதை அதிகமான டவுன்லோட் செய்து பயன்படுத்தி வருகின்றனர். 2 பில்லியனுக்கு அதிகமானோர் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணினாலும் இந்த ஜிபி வாட்ஸ்அப், ஜியோ வாட்ஸ்அப் என்பன எப்படி டவுன்லோட் செய்து பயன்படுத்துகிறாங்கன்றால், அதிகாரமற்ற வெப்சைட்டுகள் மற்றும் ஒரு நபரிலிருந்து இன்னொரு நபருக்கு ஷேர் செய்வதன் மூலம் இந்த வாட்ஸ்அப்பை உபயோகப்படுத்துகின்றனர். இந்த வாட்ஸ்அப் அதிகமாக ஐரோப்பிய நாடுகளில் மிகவும் அதிகமாக பயன்படுத்த பட்டு வருகிறது என்று குவாட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜிபி வாட்ஸ்அப், ஜியோ வாட்ஸ்அப் என்பவற்றை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று பார்ப்போம். இது அதிகாரமற்ற வெப்சைட்டுகளிலிருந்து தரவிறக்கம் செய்யப்படுவதனால் இது பாதுகாப்பற்றதாக காணப்படும். ஏனென்றால் அரசாங்கம் மற்றும் தனியார் நபர்கள் உங்களது நடவடிக்கையை ஒட்டுக்கேட்க வாய்ப்புள்ளது. மற்றும் மேலும் இந்த வாட்ஸ்அப்பினூடாக அனுப்பப்படும் செய்தியானது தனிநபர் கோடிங் ஊடாக செல்வதால் அவர் உங்களது டேட்டாக்களை திருட வாய்ப்புள்ளது. உங்கள் டேட்டாவை திருடி என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். எதிர்காலத்தில் உங்களது டேட்டாவை மிக பெருமதி வாய்ந்ததாக அமையலாம். உங்களது கண்டென்ட், உங்களது ஃபைல்ஸ், உங்களது ஃபோட்டோ என்னவென்றாலும் அவங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. ஸோ அவதானமாக இந்த ஆப்பை கையாளுங்கள். இந்த ஆப் 100% பாதுகாப்பானதா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை. ஸோ இந்த ஆப்பை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப் வாட்ஸ்அப்பினுடைய சேவைகள் மற்றும் விதிமுறைகள் என்பவற்றை மீறுவதனால் விரைவில் தடை செய்யப்படலாம். ஆகவே ப்ளே ஸ்டோரில் இல்லாத எந்த ஒரு ஆப்பையும் யூஸ் பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு பாதகமாக அமையலாம். ஆகவே இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ் வியூஸ் போகிறதே இல்லை. இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.